நம்ம இன்றைக்கி ஐந்தாவது அறிவியல்ல அடுத்த பாடம் தாவரங்கள் பார்க்க போகிறோம். போன பாடம் நீர் பார்த்தோம்ல, இப்போ தாவரங்கள். சரியா? இப்போ தாவரங்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன நினைவுக்கு வரும்? சின்ன வகுப்புல படிச்சிருக்கீங்க, மரம் செடி கொடி இதெல்லாம் சொல்லுவீங்க. சரியா? இப்போ அந்த தாவரங்களை பற்றி படிக்க போகிறோம். தாவரங்களில் நம்ம வந்து தாவரங்களின் இனப்பெருக்கம், வாழ்க்கை சுழற்சி இதெல்லாம் பார்க்க போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு தாவரங்கள்லாம் என்னென்னு சொல்லுவோம். நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம், அதாவது பல்வேறு வகையாக நமக்கு தாவரங்கள் என்ன செய்து உதவுது, தங்கள் உணவை தாங்களே தயாரித்து கொள்ளுது, மனிதர் விலங்குகளுக்கு உணவாக பயன்படுது, உணவாக மட்டும் இல்லாமல் மருந்தாக என்ன செய்யுது பயன்படுது, அப்புறம் என்ன செய்யுது தாவரம் அனைத்து பாகங்களும் நமக்கு என்ன செய்யுது பயன்படுத்துகிறோம். சில தாவரங்கள் வந்து இயற்கையாகவே வளருது, சில தாவரங்கள் என்ன செய்கிறோம் நம்ம வளர்க்குறோம். பல வகையில் இருந்து நம்மளுக்கு தாவரங்கள் என்ன செய்யுது பயனுள்ளதாக இருக்குது. சரியா? அது வந்து சில தாவரங்கள் எப்படி இருக்குமா, அழகு நிறைந்ததாகவும் கண்களுக்கு இன்பம் தரக்கூடியதாகவும் இருக்கும். அந்த தாவரத்தை பார்த்துட்டு நம்மளுக்கு எப்படி இருக்கும், அழகாக இருக்கும். சரியா? இப்போ அடுத்து தாவரங்கள் அடுத்த பகுதி என்னென்னா தாவரங்களின் இனப்பெருக்கம். சரியா? ஒரே இனத்தை சேர்ந்த புதிய உயிரினங்களை உருவாக்கும் செயல்முறையே இனப்பெருக்கம் எனப்படும். இனப்பெருக்கம் என்னப்பா, ஒரே இனத்தை சேர்ந்த புதிய உயிரினங்களை உருவாக்கும் செயல்முறையே இனப்பெருக்கமாகும். தாவரங்கள் மற்றும் விலங்குகள் இரண்டுமே இனப்பெருக்கம் செய்கின்றன. தாவரங்கள் மற்றும் விலங்குகள் இரண்டுமே இனப்பெருக்கம் செய்கின்றன. தாவரங்கள் இனப்பெருக்கம் செய்யும் வேலையை மலர்கள் நிகழ்த்துகின்றன. இப்போ தாவரங்கள் இனப்பெருக்கம் செய்யும் உறுப்பு எதுப்பா, மலர்கள். சரியா? அதை தான் என்ன செய்ய போகிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், மலர்கள், மலர்களில் பாருங்கள், மலரானது தாவரத்தின் இனப்பெருக்க பாகமாகும். இது மாற்றுருவாக்கப்பட்ட தண்டு பகுதியாக உள்ளது. மலர்களின் நான்கு முக்கியமான பாகங்கள் உள்ளன. அவையான புள்ளிவட்டம், அள்ளிவட்டம், மகரந்த தாழ்வட்டம், சூலக வட்டம். சரியா? இந்த இருக்கு அந்த படத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பாரு, புள்ளிவட்டம் ஒரு மலரின் வெளிப்பாகமாகும். பொதுவாக இது சிறியதாக பச்சை நிறத்தில் காணப்படும். மலரானது மொட்டாக இருக்கும்போது புள்ளிவட்டம் அதை பாதுகாக்கிறது. இந்த இருக்குது பாருங்கள் புள்ளிவட்டம், இதுதான் புள்ளிவட்டம். இது மலரின் என்னது வெளிப்பாகம், இது வந்து சிறிய பச்சை நிறத்தில் காணப்படும். சரியா? மலருது மலரானது மொட்டாக இருக்கும்போது எப்படி இருக்குமா, இது பாதுகாப்பாக இருக்கும். இந்த மல்லிகை பூலாம் பார்த்துருக்கீங்க, மொட்டாக இருக்கும்போது இந்த புள்ளிவட்டம் என்ன செய்யும், பாதுகாப்பாக இருக்கிறது தெரியும் நல்லா. அதுக்கடுத்து அள்ளிவட்டம், அள்ளிவட்டம் இந்த இருக்குப்பா, மலரின் வண்ணமயமான பாகமாகும். இது பூச்சிகளை கவர்ந்திழுக்கக்கூடியது. இந்த பூக்கள் வந்து இங்கே படத்தில் உங்களுக்கு வெள்ளை கலர் கொடுத்துருக்காங்க. பூக்கள்கள் இந்த இதழ்கள்லாம் எப்படி இருக்கும், நல்ல கலர் கலராக இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அதே மலரின் வண்ணமயமான பகுதி தான் என்னது அள்ளிவட்டம். சரியா? அந்த இதுதான். அதுக்கடுத்து மகரந்த தாழ்வட்டம், மகரந்த தாழ்வட்டம் வந்து ஆண் பாகம். இது மலரின் ஆண் இனப்பெருக்க உறுப்பாகும். இது மகரந்த தாள்களால் ஆனது. ஒவ்வொரு மகரந்த தாள்களும் இலை போன்ற தண்டு பகுதியையும் அதன் நுனியில் சிறிய பை போன்ற அமைப்பையும் கொண்டுள்ளது. மகரந்த பையில் மகரந்த துகள்கள் உருவாக்குகின்றன. இந்த இருக்கு பாருங்கள், இதுதான் என்னது, இந்த இருக்கு பாருங்கள், ஒரு தண்டு மாதிரி ஒரு பகுதி இருக்கா, இதுவும் இந்த பை போன்ற அமைப்பு சேர்ந்ததான் மகரந்த தாள் வட்டம். சரியா? இது வந்து ஒரு ஆண்பாகம், மலரின் ஆண்பாகம், இனப்பெருக்க உறுப்பு. சரியா? அதுக்கடுத்து சூலக வட்டம், சூலக வட்டம் என்பது பெண் பாகம். இது தாவரத்தின் பெண் இனப்பெருக்க உறுப்பாகும். இது மூன்று பாகங்களை கொண்டுள்ளது. அவை சூலகம், சூழ்தண்டு மற்றும் சூழ்முடி ஆகும். சூலகம் சூழ்களை கொண்டுள்ளது. இந்த இருக்கு பாருங்கள் படத்தை பாருங்கள், இந்த இருக்கு சூலகம், சூழ்தண்டு இந்த இருக்கு, சூழ்முடி இந்த இருக்கிறவங்க மேலே, இது என்ன சூழ்முடி. சரியா? இது வந்து சூலகம், இது வந்து சூழ்தண்டு, இது என்னது மலரின் பெண்பாகம், இனப்பெருப்பு உறுப்புகளின் பெண்பாகம் வந்து சூலகம். சரியா? மகரந்த தாள் வட்டம் அல்லது சூலக வட்டம் இவற்றுள் ஏதாவது ஒன்று மட்டும் கொண்டுள்ள மலர்கள் ஒருபால் மலர்கள் எனப்படும். என்னது மகரந்த தாள் வட்டம் அல்லது சூலக வட்டம் இது ஏதாவது ஒன்று மட்டும் கொண்டுள்ளதால் அது ஒரு பால் மலர். சரியா? எடுத்துக்காட்டு மக்காச்சோளம், பப்பாளி, வெள்ளரி. அதுக்கடுத்து மகரந்த தாள் வட்டம் மற்றும் சூலக வட்டம் ஆகிய இரண்டையும் கொண்டுள்ள மலர்கள் இருபால் மலர்கள் என்று அழைக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டு கடுகு, ரோஜா, செம்பருத்தி. சரியா? அப்போ
மகரந்த தாழ்வட்டம் சூலகம் ரெண்டில் ஏதாவது ஒன்று மற்றும் இருந்தால் அது ஒரு பால் மலர், ரெண்டுமே இருந்தால் அது இருபால் மலர் என்று அழைக்கப்படுகிறது. சரியா? இங்கே படத்தை கொடுத்துருக்காங்க பாருங்கள். மகரந்த சேர்க்கைக்கு உதவும் பூச்சிகளை கவரும் வகையில் மலர்கள் வண்ணமயமாக இருப்பதோடு வாசனையும் உண்டு பண்ணுகின்றன. தேனீக்கள் மற்றும் வண்ணத்து பூச்சிகள் மூலம் மகரந்த சேர்க்கையுறும் மலர்கள் நறுமுடம் உடையனவாகவும் பெரிய இதழ்கள் உடையனவாகவும் உள்ளன. எடுத்துக்காட்டாக பூசணிக்காய், சூரியகாந்தி பூ இதழ்களில் உள்ள நிறமிகள் மலர்களுக்கு பல்வேறு வண்ணங்களை அளிக்கின்றன. அந்திப்பூச்சி மற்றும் வௌவால்களால் மகரந்த சேர்க்கையுறும் மலர்கள் இரவு வேளைகளில் நறுமணம் வீசுபவையாக உள்ளன. அவற்றில் இதழ்கள் வண்ணமயமானவையாகவும் காணப்படும். எடுத்துக்காட்டு மா, வாழை, கொய்யா, மல்லிகை பல்வேறு மலர்களின் உள்ள நிறமிகளின் பெயர்கள் கீழே அட்டவணையில் கொடுக்கப்பட்டுள்ளன. சரி, என்ன சொல்லியிருக்காங்க? மகரந்த சேர்க்கைக்கு உதவும் பூச்சிகள், சேர்க்கையில் உதவும் பூச்சிகள் வந்து பூச்சிகளை கவரும் வகையில் என்ன எப்படி இருக்குமா, மலர்கள் வந்து பெரிய இதழ்களாக இருக்கும், வண்ணமயமாக இருக்கும், நறுமணம் உடையதாகவும் இருக்கும். எடுத்துக்காட்டு வந்து சூரியகாந்தி பூ பார்த்துருக்கீங்களா, அதில் இதழெல்லாம் நல்லா பெருசாக இருக்கும். பூசணிக்காய் இந்த இதழில் உள்ள நிறமிகள் பல்வேறு வண்ணங்களில் அளிக்கிறது. அந்தி பூச்சி மற்றும் வௌவால்களால் மலர்கள் சேர்க்கை மலர்களில் மகரந்த சேர்க்கையும் மலர்கள் இரவு வேளைகளில் எப்படி இருக்குமா, நறுமணம் உடையதாக இருக்கும். எப்படி இருக்குமா, நறுமணம் உடையதாக இருக்கும். இப்போ மலரின் வண்ணங்களுக்கு அதன் நிறமின் பெயரும் கொடுத்துருக்காங்க. மலரின் வண்ணம் சிவப்பு, இளஞ்சிவப்பு, நீலம், கரும், ஊதா, அந்த நிறத்தில் மலர்கள் இருந்தால் அதுக்குரிய நிறமி என்னது, ஆந்தோசைனின். என்னது? ஆந்தோசைனின். மஞ்சள் ஆரஞ்சு நிறத்தில் மலர்கள் இருந்தால் அதுக்கு நிறமியது கரோடினாய்டு. சரியா? பச்சை கலரில் இருந்தால் அது பச்சையம். இதுதான் என்னது, நிறமிகள். இந்த நிறமிகள் இருக்கிறனால தான் இந்த பூக்கள் இந்தந்த வண்ணங்களில் நிறங்களில் இருக்குது. சரியா? இதுதான் என்னது, இனப்பெருக்க தாவரங்களில் இனப்பெருக்கம். தாவரங்கள் இனப்பெருக்கத்துக்கு முக்கியமானது என்னது, மலர்கள். சரியா? நன்றி மாணவர்களே.